குட் மார்னிங், வெல்கம் டு மார்க்கெட் டுடே பை எக்ட்ரா டிஆர் அருள்ராஜன். ஒவ்வொரு நாள் காலில் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு பிப்ரவரி 20, 2023. ஓகே, இன்றைய தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்றது சற்றே இறங்கி முடிந்திருக்கிறத பார்க்குறோம். இதில் முக்கிய குறியீட்டுகளாம் டவு ஜோன்ஸ், எஸ்என்பி 500, நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.3 to 0.5% இறங்கி முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் அப்படின்றது ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில, இதில் நிக்காய், ஹாங்ஸங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இறங்கி துவங்கி தற்போது வியாபாரமாகி வருது. அதே சமயம் சவுத் கொரிய சந்தை, காஸ்பி, சீன சந்தை, ஷங்காய், தாய்வான் சந்தை இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஏற்றத்தோடு. ஆனாலும் இந்த ஏற்றம் என்பது பெரிய ஏற்றம் கிடையாது. எல்லாமே இந்த 0.01, 0.03 அந்த மாதிரி ஒரு குறைந்த அளவு ஏற்றத்தில் தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆகவே ஒட்டுமொத்த ஆசிய சந்தை அப்படின்றதும் இப்போதைக்கு சொல்வதாக இருந்தால் பெரிய மாற்றம் இல்லாமல் சற்றே வந்து ஒரு நெகட்டிவ்லி பயஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இப்போது வியாபாரமாவதாக எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய நிப்டி ஆனது சிங்கப்பூர்ல எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது. அது வந்து இப்போதைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 8 பாயிண்ட், 5 பாயிண்ட் மேலே கீழே அப்படி தற்போது துவங்கி வியாபாரமாகி வருகிறது. ஆகவே இன்றைய துவக்கம் என்பது ஒரு நேற்றைய முடிவின் அளவிற்கு அருகாமையில் துவங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. நிப்டியோட ரேஞ்ச் கொடுத்துட்டே இருந்தோம். 17,450 சப்போர்ட் லெவலாக என்னமோ அது இருக்குது. மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் 18,100. எஸ் டெஃபினெட்லி 18,100 அந்த லெவல் அப்படின்றது இன்னமும் வலிமையான தடைநிலையாக தற்போது இருந்து வருகிறது. ஆகவே ஒவ்வொரு முறை அது ஏறி எங்கே அருகாமையில் போகும்போதெல்லாம் தடுத்து கீழ் நோக்கி திருப்பப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிப்டி பேங்க்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. 39,000 அப்படின்றது ஒரு கீழ் எல்லையாகவும், 42,400 அப்படின்றது மேல் எல்லையாகவும் ஒரு ப்ராடான ஒரு ரேஞ்சை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த எல்லைக்குள்ளாகத்தான் இன்னமும் வியாபாரமாகி வருகிறது. இப்போதைக்கு கொஞ்சம் அதை மிட் பாயிண்ட் நோக்கி நகர்ந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் யீல்ட் ஸ்டெடியாக ஏறிக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 3.8 to 3.86 அப்படின்னு இப்போ நகர்ந்திருக்கிறது. அதுவும் இப்போ கடந்த சில வாரங்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3.5 to 3.86 நோக்கி நகர்ந்திருப்பது என்பது பங்கு சந்தைக்கு சற்றே எதிர்வான நிகழ்வாக பார்க்கணும். அதே மாதிரி டாலர் இன்டெக்ஸும் படிப்படியாக உயர்ந்துகிட்டே வருது நம்ம பார்க்குறோம். 104.02 இதுவும் ஏறக்குறைய அந்த 100 புள்ளிகளிலிருந்து மெல்ல 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 நகர்ந்து இப்போ 104.02 வந்திருப்பதும் பங்கு சந்தைக்கு சற்று எதிரான ஒரு நிகழ்வாக பார்க்கணும். பிரண்ட் குரூட் பெரிய மாற்றம் இல்லாமல் நேற்று கிட்டத்தட்ட 83.34 இந்த ஒரு நிலைமையில தான் இருந்தது. இப்பயும் அங்கேதான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். தங்கமும் பெரிய மாற்றம் இல்லை. நேற்றுக்கு இன்னைக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது $1,841 பெர் ஹவுன்ஸில் இருக்கிறத பார்க்குறோம். தங்கத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்றது பொதுவாக பார்க்கும்போது ஏற்குறைய உச்சமாக $1,944 பெர் ஹவுன்ஸ் என்று தொட்ட பிறகு கிட்டத்தட்ட $100 இறங்கி தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆனாலும் கூட இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக $1,620 இருந்து $1,940 வரைக்கும் ஏறினதுலேருந்து ஏற்றத்தினுடைய இறக்கமாக தான் இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம். இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ன்றதுதான். பட் வரக்கூடிய நாட்களில் இந்த எல்லை வந்து எப்படி அது தக்க வைத்துக் கொள்கிறது என்பதை பார்க்கணும். ஒருவேளை பங்கு சந்தை நலிவடைய ஆரம்பித்தால் மீண்டும் தங்கம் வலிமை பெறலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது இப்ப 82.71 அப்படின்ற ஒரு இலையில இருக்கு. ஏற்கனவே 82.5 to 82.9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 40 பைசா உடைய இடைவெளியில் தற்போது தொடர்ந்து வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். ஓவராலாக மற்ற எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் இந்த வாரத்துக்கு பாதிக்கூடியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமை அன்னைக்கு யூஎஸோட ஃபெட் கமெண்ட்ரி வர இருக்குது. ஸோ அதனுடைய கமெண்ட்ஸ் அப்படின்றது ஹாக்கிஷாக இருந்தது அப்படின்னா அதை சந்தைக்கு எதிர்மறையாக இருந்தால் சந்தை வந்து இன்னும் பலவீனப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்ஃப்ளேஷன் வந்து கூடிக்கிட்டு இருக்குது, அதனால வட்டி வீத உயர்த்தலை தவிர்க்க முடியாது, இந்த வருடம் முழுக்க வட்டி வீதம் உயர்த்தப்படத்தான் வாய்ப்பு இருக்குது என்பதை ஒரு இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம், அதையும் திரும்ப சொன்னாங்கனாலும் சந்தைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்தியாவில் எஃப்என்டோ எக்ஸ்பைரி அப்படின்றது இல்லையா, பிப்ரவரி மாதத்துடைய மாத எக்ஸ்பைரி வருது இந்த வாரம். அதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டும். எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ தொடர்ந்து அவங்க இந்தியாவில் வந்து இப்போ நடுவில் ஒரு வாரம் மட்டும் நல்லா வாங்கினாங்க. இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை என்பது துவக்கி இருக்கிறார்கள். ஆனால் சிறிய அளவில் தற்போது நிகழ்ந்து வருகிறது. 158 கோடி என்ற அளவிற்கு அவர் விட்டிருக்கிறார்கள். டிஎஸ் 86 கோடி என்ற அளவுக்கு வாங்கியிருக்கிறார்கள். நேற்றைய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி அப்படின்றது மிகவும் குறைவாக இருந்ததாகவே பார்க்கப்படுகிறது.
பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 6 to 7 மணிக்கு அந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாரம் மண்டே த்ரூ ஃப்ரைடே வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனலில் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவாக அனலைஸ் பண்ணுறோம். இது நேம் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட். இதில் தினசரி வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்மா இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பியர் கேண்டில் ஃபார்மா இருக்கிறது நம்ம பார்க்கணும். நீளமான இறக்கம் கிட்டத்தட்ட இது வந்து அந்த உச்சம் அப்படின்னு சொல்லி 18,100 லெவலில் தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி திரும்பி இதை பார்க்கணும். இப்போ கீழ் நோக்கி வரும்போது முக்கியமான உடனடி சப்போர்ட்டா 17,765 இருக்கு. இன்னைக்கு அதை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம். ஏன்னா அதுவும் உடைக்கப்பட்டதுனால் சந்தை கடுமையான இறக்கத்திற்கு முதல் கட்டமாக 17,430 நோக்கி நகரலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.